ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட டே டு டே லைஃப்பில் நிறைய டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் அதாவது இயக்கங்களை பற்றி பார்த்துருப்போம் லீனியர் மோஷன் சர்க்குலர் மோஷன் rotational மோஷன் அதை பற்றிலாம் நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்புகளில் நிறைய படிச்சுருப்போம் இந்த டைப்ஸ் ஆஃப் motionலியே, ரொம்பவும் தனித்துவமான அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மோஷன் தான் என்னென்னா சிம்பிள் ஆர்மானிக் மோஷன் அதாவது தமிழில் தனி சீரிசை இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சிம்பிள் மோஷனை பற்றி தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை பத்தி தெரிஞ்சுறதுக்கு முன்னாடி நமக்கு பீரியாடிக் மோஷன்னா என்ன என்ன பீரியாடிக் மோஷன் சீரழிவு இயக்கம் அப்படின்றத எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் காலத்தை பொறுத்து திரும்ப திரும்ப நடந்தா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீரியாடிக் மோஷன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் எக்ஸாம்பிளுக்கு இரவு பகல் வர்றது இரவு பகல் எதனால வருது அப்படின்னா எர்த்தோட ரொட்டேஷன்னால வருது இல்லையா இரவு பகல் தினமும் என்ன பண்ணிட்டே இருக்குன்னா இரவு பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இரவு பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பகல்னு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இல்லையா இப்படி காலத்தை பொறுத்து திரும்ப திரும்ப நடக்கிற மோஷன்ஸ்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீரியாடிக் மோஷன்ஸ் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஒரு வகுப்பு நடக்குது அப்படின்னா தினமும் ஒரு ஆசிரியர் வருவார் ஒரு கணக்கு ஆசிரியர் வராரு அப்படின்னா மறுநாளும் என்ன பண்ணுவாங்க அவங்களே வருவாங்க அந்த மாதிரி காலத்தை பொறுத்து திரும்ப திரும்ப நடக்கிற மோஷன்ஸை விஷயங்களை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீரியாடிக் மோஷன்ஸ் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் காலத்தை பொறுத்து திரும்ப திரும்ப நடக்கிற விஷயங்களை பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பீரியாடிக் மோஷனுக்கும் ஆசுலேட்ரி மோஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது என்ன பண்ணணும் நம்ம தெளிவாக என்ன பண்ணிடணும் தெரிஞ்சுக்கணும் சரியா இந்த பீரியாடிக் மோஷனுக்கு எர்த்தோட ரொட்டேஷன் என்ன பண்ணலாம் உதாரணமாக சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சூரியன் இருக்குது இல்லையா சண்ணை கோள்கள் எப்படியெல்லாம் சுற்றி வருது சுற்றி வருது அப்படின்றதையும் நம்ம என்னென்னு சொல்லலாம் இந்த பீரியாடிக் மோஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸை சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி நிறைய பீரியாடிக் மோஷன்ஸ் என்ன பண்ணிகிட்டே இருக்குன்னா டே டு டே லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்கு நமக்கு தெளிவாக தெரிய வேண்டியது என்ன அப்படின்றத என்ன பண்ணலாம் பார்க்கலாம் இப்போது ஆசுலேட்டரி மோஷன் அதாவது ஹார்மோனிக் மோஷனுக்கும் பீரியாடிக் மோஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது என்ன பண்ணணும் முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா காலத்தை பொறுத்து திரும்ப திரும்ப நடக்கிற மோஷன்ஸ் எல்லாம் என்னன்னா பீரியாடிக் மோஷன்ஸ் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம் இந்த ஆசுலேட்டரி மோஷனையும் காலத்தை பொறுத்து திரும்ப திரும்ப தான் என்ன பண்ண போகுது நடக்கப்போகுது அப்போ ஆசுலேட்டரி மோஷன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம் பார்ப்போம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பிரிங் மாஸ் சிஸ்டம் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன் இந்த ஸ்ப்ரிங்கில் ஒரு மாஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன் சரியா இப்போ இந்த ஸ்ப்ரிங்கை இந்த ஸ்ப்ரிங்கில் இருக்க மாசை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இனிஷியலாக இந்த இடத்துல இருந்து பிடிச்சி இழுத்து வச்சுருக்கேன் பிடிச்சி என்ன பண்ணிருக்கேன்னா இழுத்து வச்சுருக்கேன் இப்படி இழுத்து வச்சதை விட்டோனே இது என்ன பண்ணும் ஆப்வியஸ்லி திரும்ப இந்த பக்கம் போகும் இல்லையா திரும்ப இந்த பக்கம் என்ன பண்ணுன்னா போகும் இப்போ நான் திரும்ப என்ன பண்ணுறேன்னா இப்படி அழுத்துனேன் அப்படின்னா விட்டோனே என்ன பண்ணும் திரும்ப இந்த பக்கம் வரும் இல்லையா அப்போது ஒரு புள்ளியை நடுநிலை புள்ளியாக வச்சுக்கிட்டு ஒரு புள்ளியை நடுநிலை புள்ளியாக வச்சுக்கிட்டு முன்னாடி பின்னாடி நடக்கிற எல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆசிலேட்ரி மோஷன்ஸ் ஆர் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் சரியா அப்போது ஏதோ ஒரு புள்ளிய சமநிலை புள்ளி இந்த பொஷனுக்கு பேர் இங்கிலீஷில் மீன் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் சமநிலை புள்ளியாக வச்சுக்கிட்டு முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி டூ அண்ட் ஃப்ரோ மோஷனில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆசிலேட்ரி மோஷன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் சரியா இது முன்ன பின்னே மட்டும்தான் இருக்குமா சார் டூ அண்ட் ஃப்ரோ அப் அண்ட் டவுன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி இருக்கிற எந்த மோஷனையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆசுலேட்ரி மோஷன்ஸ் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் சரியா ஸோ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பாருங்கள் இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னா என்ன சார் அப்படின்னா இப்ப நான் இந்த ஸ்ப்ரீங்கை பிடிச்சி இழு ஸ்ப்ரீங்கை என்ன பண்றேன்னா நான் பிடிச்சி இழுத்து இப்படி வச்சிருக்கேன்னு வச்சுப்போம் இந்த ஸ்பிரிங் அப்படி பிடிச்சி ஃபோர்ஸ் கொடுத்து பிடிச்சி என்ன பண்றேன்னா இழுக்கிறேன் கொடுத்து ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்து வச்சோன்னே இது என்ன பண்ணுன்னா திரும்ப இந்த பக்கம் இழுக்கும் இல்லையா அப்ப இந்த ஸ்பிரிங் என்ன பண்ணுன்னா திரும்ப இந்த சைடு இழுக்கும் இல்லையா அந்த ஃபோர்ஸை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரீஸ்டோரிங் மாதிரி என்ன பண்ணுவோம் பண்ணுவோம் சரியா இந்த ரெப்ரஸன் ஒரு ஃபேக்டர் இருக்கு அப்படி என்ன ஃபேக்டர் அப்படின்னா இந்த பிளாக்கை நான் வந்து ரொம்ப தூரம் பிடிச்சி எடுத்தேன்னா பிடிச்சிருக்கிற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அதிகமா இருக்கும் கொஞ்சமா பிடிச்சுனா பிடிச்சிருக்கிற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதே மாதிரி இந்த ஸ்பிரிங் இந்த மாதம் வந்து நான் லைட்டா அழுத்தினேன் அப்படின்னா திரும்பி தள்ளுறதும் எப்படி இருக்கும் கொஞ்சமாக இருக்கும் நல்லா அழுத்தினேன் அப்படின்னா வேகமா என்ன பண்ணும் திரும்பி தள்ளும் இல்லையா அப்போ எவ்வளவு தூரம் இழுக்கிறனோ அவ்வளவு ஃபோர்ஸ் எப்படி இருக்க போதுன்னா அதிகமா இருக்கும் சரியா அப்போது இது இருக்கிற இதுக்கு இருக்கிற இந்த பொசிஷன்ல இருந்து எவ்வளவு தூரம் வருது அப்படின்றத நான் என்ன லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுவேன் அப்படின்னா எக்ஸ் அப்படின்ற லெட்டரில் என்ன பண்ணுவேன்னா ரெப்ரசன்ட் பண்ணுவேன் இது எவ்வளோ தூரம் இந்த பொசிஷன்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னா எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிப்போம் அஜீவ் பண்ணிப்போம் சரியா இப்போ இந்த எக்ஸ் அதிகமானால் திரும்பி பிடிச்சி இருக்கிற ஃபோர்ஸ் என்ன பண்ண அதிகமாக அதிகமாகப்பது சரியா அதாவது இந்த எக்ஸ் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் அதிகமானா திரும்பி இருக்கக்கூடிய அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்ன பண்ண போகுதுன்னா அதிகமாக போகுது சரியா அப்போது இந்த எஃப்இஸ் டைரெக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு எக்ஸ்ன்னு எழுதலாமா இந்த எஃப்ஐஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ்னு என்ன பண்ணலாம் எழுதலாம் சரியா இதுதான் என்னன்னா ஆசுலேட்ரி மோஷனுக்கு முக்கியமான ஒரு ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனில் ஒரு சின்ன விஷயம் என்ன பண்ணால் பண்ணணும் டேரக்ட்லி தான் ஆனால் இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன பண்ணும் ஒரே ஒரு மைனஸ் சைன் மட்டும் என்ன பண்ணுவோம் வரும் சரியா ஏன் சார் இந்த மைனஸ் சைன் வருதுன்னா நான் ஆப்ஜெக்ட் இந்த சைடு பிடிச்சி எழுக்கிறேன்னா ஃபோர்ஸ் இந்த சைடு ஆக்ட் ஆகும் ஆப்ஜெக்ட் இந்த சைடு பிடிச்சா ஃபோர்ஸ் என்ன பண்ணும் இந்த சைடு பிடிச்சி ஆக்ட் சரியா அப்போ ஹார்மானிக் மோஷனுக்கு ஈக்குவேஷன் எப்படி எழுதும் அப்படின்னா ப்ரொபோஷனல் டு மைனஸ் எக்ஸ் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம் இதை நம்ம எழுதுவோம் சரியா எஃப்இஸ் ப்ரப்போர்ஷ்னல் டு மைனஸ் எக்ஸ் இந்த மாதிரி இதை என்ன பண்ணுவோம்னா எழுதுவோம் ஆனால் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை ஆசுலேட்டரி மோஷன் ஆர் ஹார்மானிக் மோஷன் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது எப்படின்றத பாப்போம் பாருங்களேன் இஸ் ப்ரப்போர்ஷ்னல் டு மைனஸ் எக்ஸ் இங்கே பவரில் ஒரு எண் என்ன பண்ணுனா வரும் சரியா பவரில் என்ன வரும்னா ஒரு எண் ஒன்று வரும் ஸோ இதுதான் எக்ஸாக்ட்லி மோஷனுக்கான ஈக்குவேஷன் இஸ் டு எக்ஸ் பவர் என்ன என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மோஷனுக்கும் இந்த ஈக்குவேஷனுக்கும் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இது ஹார்மானிக் மோஷன் சொல்றீங்க சார் அப்ப சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது என்ன நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் சரியா இப்போ ஆசோலேட்டரி மோஷன் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் அப்படின்னா இதே மாதிரி தான் என்ன பண்ண போது நடக்கும்போது நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம் பார்த்தோம் சிம்பிள் ஹார்மானிக் மோஷனுக்கான ஈக்குவேஷன் என்னன்றது என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம் என்னது எக்ஸ்பவர் இது என்ன அப்படின்னா ஆசிலேட்டரி மோஷனுக்கான ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன சொல்லுவோம் எஃப் இஸ் ப்ரொபோஷனல் டு மைனஸ் எக்ஸ் பவர் என்ன மாதிரி என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் இப்போ நமக்கு என்ன வேணும்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் என்னன்றது என்ன பண்ணும் வேணும் நமக்கு ஆசிலேட்டரி மோஷன் அதாவது ஹார்மோனிக் மோஷன் வேணா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் என்னன்றது என்ன பண்ணும் வேணும் அப்போ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா இந்த எக்ஸ் பவரில் என்ன மட்டும் இருக்கணும்னா என் மட்டும் இருக்கணும் சரியா அப்போ ஃபார் சிம்பிள் ஹார்மோனிக் motion n 1 n என்னது for simple harmonic motion n is equal to n என்ன சொல்லுவோனா 1 சொல்லுவோம் அப்ப இந்த ஈக்குவேஷன்ல n வேல்யூ என்ன பண்ணோம் சப்stitute பண்ணோம் அப்படினா f is proportional to x power வரும் இங்க என்ன இருக்கும்னா மைனஸ் சைன் இருக்கும் சரியா so இப்படி போட்டோம்னா இதுதான் என்ன அப்படின்னா एग्जैक्टா सिंपल हार्मोनिक मोशनுக்கான ஈக்குவேஷன் एग्जैक्टா எதுக்கான ஈக்குவேஷன் सिंपल हार्मोनिक मोशनுக்கான ஈக்குவேஷன் இத f is ப்ரப்போஷனல் டு மைனஸ் எக்ஸ் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி எழுதலாம் சரியாப்பா ஸோ இதை வச்சுக்கிட்டு தான் இந்த கிராஃப் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போட்டிருப்பாங்க பாருங்கள் இங்கே கொடுத்துருக்க எக்ஸுன்றது என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே கொடுத்துருக்க ஃபோர்ஸ் எஃப் எஃப்ன்றது என்னென்னா இதில் ஆக்ட் ஆகக்கூடிய ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் சரியா இப்போ பாருங்கள் எக்ஸோட வேல்யூ அதிகமாக இருக்கும்பொழுது எக்ஸோட வேல்யூ அதிகமாக இருக்கும்போது ஃபோர்ஸோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும் சரியா எக்ஸோட வேல்யூ அதிகமாக இருக்கும்போது ஃபோர்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் இப்போ எக்ஸோட வேல்யூ ஒரு டேரக்ஷனில் அதிகமாக இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் டேரக்ஷனில் அதிகமாக இருக்குது அப்படின்னா எஃபோர்ட்டோட வேல்யூ எப்படி அதிகமாக இருக்கும் நெகட்டிவ் டேரெக்ஷனில் அதிகமாக இருக்கும் சரியா அப்போது நான் இந்த ஸ்ப்ரிங்கை இந்த சைடு பிடிச்சி இருக்கிறேன் அப்படின்னா இந்த சைடு ஆக்ட் ஆகக்கூடிய இந்த சைடு டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அதிகமாக இருக்குது அப்போ இந்த சைடு ஆக்ட் கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் சரியா இப்போ நான் திரும்ப இந்த சைடு நான் ரொம்ப தள்ளுறேன் அப்படின்னா இந்த சைடு ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் சரியா ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் இந்த ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் டேரக்ஷனில் எப்படி இருக்கும் மேக்ஸிமமாக இருக்கும் இப்போ இந்த இந்த கிராஃபை பாருங்களேன் இந்த இடத்துல x எப்படி இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்குது x எப்படி இருக்குது பாசிட்டிவாக இருக்குது எக்ஸு பாசிட்டிவ் டைரக்ஷனில் மேக்ஸிமமாக இருக்கும்போது f நெகட்டிவ் டைரக்ஷனில் எப்படி இருக்குன்னா மேக்சிமமாக இருக்கு எக்ஸு பாசிட்டிவ் டைரக்ஷனில் மேக்சிமமாக இருந்துச்சுன்னா f நெகட்டிவ் டைரக்ஷனில் மேக்ஸிமமாக இருக்கும் சரியா இந்த இடத்த பாருங்க எக்ஸு நெகட்டிவ் டைரக்ஷனில் எப்படி இருக்குது மேக்சிமமாக இருக்குது f பாசிட்டிவ் டைரக்ஷனில் எப்படி இருக்குது மேக்ஸிமமாக இருக்குது சரியா அப்போது எக்ஸு நெகட்டிவ் டேரக்ஷன்ல மேக்சிமா இருந்துச்சுன்னா எஃப் பாசிட்டிவ் டேரெக்ஷன்ல எப்படி இருக்கும் மேக்சிமம் இருக்கும் சரியா அப்போ ஒண்ணுக்கு ஒன்னு ஆப்போசிட் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஒண்ணு இல்லை இதை நல்லா இழுத்தனா இந்த பக்கம் நல்லா இழுக்கும் இதை நல்லா அழுத்தினா அந்த பக்கம் நல்லா திரும்ப இழுக்கும் அதான் அதுக்கு மீனிங் சரியா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா இந்த x எக்ஸுக்கும் என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு கிராஃப் ஒன்று போட்டிருக்கோம்ல இந்த கிராஃபுக்கு நம்ம ஸ்லோப் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும் ஸ்லோப் என்ன சொல்லுவோம் ஒய் பை எக்ஸ் சொல்லுமா எந்த கிராஃப்க்குனால ஸ்லோப் என்னன்னா ஒய் ஆக்சிஸ்ல இருக்க குவான்டி பை எக்ஸில் இருக்க குவான்டிட்டி ஸ்லோப் எடுத்தோம் அப்படின்னா ஒய் ஆக்சஸ்ல இருக்க குவான்டிட்டி நம்ம என்னென்ன எடுத்துருக்கோன்னா இந்த கிராஃபில் எக்ஸ்ன்னு என்ன பண்ணிருக்கோம் எடுத்துருக்கோம் விச் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்கோம் எடுத்துருக்கோம் எக்ஸாக்சஸ்ல இருக்க குவான்டிட்டி யாரு ஃபோர்ஸ் இல்லையா அப்போ ஸ்லோப் இந்த இந்த கேஸ்ல எப்படி வருது அப்படின்னா இங்க இருக்காங்க எக்ஸ் டிவைட் பை கீழே யார் இருக்காங்க சரியா

டைரக்ஷன் ரெப்ரஸன்ட் தான் இல்லையா அப்போ அந்த மைனஸ் சைன் என்ன பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எஃப் பை எக்ஸஸ் ஈக்வல் டு கேன்னு என்ன பண்ணணும் கே சரியா இப்போ இந்த ஸ்லோப்பை பாருங்களேன் கிடைக்கிறது என்னது நமக்கு எக்ஸ் பை எஃப்லேருந்து கிடைக்கிறது என்னது என்னன்னு சொல்லலாம் ஒன் பை கேன்னு என்ன பண்ணலாம் நம்ம ரெப்ரெசன்ட் பண்ணலாம் எக்ஸ்பை எஃப் என்னன்னு சொல்லலாம் ஒன் பை கேன்னு என்ன பண்ணலாம் ரெப்ரெசன்ட் பண்ணலாம் சரியா இப்போ நமக்கு தெளிவா தெரிய வேண்டியது என்னன்னா சிம்பிள் ஹார்மானிக் மோஷனுக்கான ஈக்குவேஷன் எஃப் ஈக்குவல் டு மைனஸ் கே சரியா இந்த கேன்றது என்னென்னா ப்ரொப்போர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இந்த கேஸில் ஸ்பிரிங் மாசிஸ்டத்தில் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் சரியா இந்த கேவை பொறுத்து இந்த ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா இங்கே இங்கே அட்டாச் ஆகிருக்கக்கூடிய ஸ்ப்ரிங்கோட மதிப்பு என்ன பண்ணுனா சேஞ்ச் ஆகும் இப்போ இந்த கே அதிகமாக இருக்குன்னா ஸ்ப்ரிங்கை இழுக்கிறது கஷ்டமாக இருக்கும் கே கம்மியாக இருக்குன்னா ஸ்ப்ரிங்கை இழுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரியா இப்போ இந்த கேன்றது என்னன்றது என்ன பண்ணிக்கோ தெரிஞ்சுக்கோங்க எக்ஸ்ன்றது என்னன்னா இந்த மீன் பொசிஷன் சொன்னால நடு சமநிலை புள்ளியில இருந்து இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் என்னது எக்ஸ்ன்னு சொல்லுவோம் எஃப்ன்றது நம்ம இழுத்தோம்னா அது திரும்பி இழுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் என்னது எஃப் சரியா ஓகே நெக்ஸ்ட்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மட்டும்தான் என்ன பண்ணோம் சொல்லணும் இல்லையா இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எப்படியும் இருக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெண்டுலம் ஆடுற மாதிரியான ஆசிலேட்டரி மோஷன் இந்த இந்த மாதிரி கூட என்ன பண்ண முடியும் நம்மளால் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை ரெப்ரசென்ட் பண்ண முடியும் சரியா ஸோ இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை எஃப் ஈக்குவல் டு மைனஸ் கே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணோம் எழுதணும் இல்லையா எஃப் ஈக்குவல் என்னது மைனஸ் கே இந்த எஃப் ஈக்குவல் டு மைனஸ் கே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம் இந்த F எப்படி எழுதலாம்னா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் நியூட்டன் செகண்ட் லா படி F is என்னது m into a என்ன பண்ண முடியும் எழுத முடியும் இல்லையா F is என்னது m into a அப்ப இந்த F இருக்க இடத்துல என்ன பண்ணலாம் m a-வை சப்ஸ்டிட் பண்ணலாமா சோ m k which is equal kx னு நமக்கு என்ன பண்ணும் கிடைக்கும் சரியா சோ m a is equal to kx னு என்ன பண்ணலாம் எழுதலாம் இதுல ஆக்சலரேஷன் ஆஃப் திஸ் பாடி அதாவது ஆஸிலேட் ஆயிருக்கக்கூடிய சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டோட acceleration நம்மால என்ன பண்ண முடியும் இதிலிருந்து எழுத முடியும் பாருங்க ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே பை எம்இன் டு எக்ஸ் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன மைனஸ் கே பை எம்இன் டு எக்ஸ் சரியா ஸோ இந்த ஈக்குவேஷனை வச்சு என்ன பண்ணலாம் சிம்பிள் ஹார்மனிக் மோஷனோட ஆக்சிலரேஷன் என்ன பண்ணணும்னா நம்மளால என்ன பண்ண முடியும் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி பென்றலத்தை நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிள் ஹர்மானிக் மோஷனை யூஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எக்ஸ் ஆக்சில் சிம்பிள் ஹார்மானிக் மோஷனில் இருக்குன்ற மாதிரி என்ன பண்ணுவோம் அசியூம் பண்ணிப்போம் இங்கே ஜீரோ இங்கே இது ஒரு மேக்ஸிமம் வேல்யூக்கு போகுது இது என்னது எக்ஸ் மேக்ஸிமம் வேல்யூக்கு போகுது இங்கே என்னது மைனஸ் எக்ஸுன்ற மேக்ஸிமம் வேல்யூக்கு போகுது ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி என்ன பண்ணிகிட்டே இருக்க போகுதுன்னா போய்கிட்டே இருக்க போகுது சரியா இங்கே ஒரு விஷயம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல ஆரம்பிக்குதுன்னு வச்சுப்போம் இங்கே இருந்து இது இவ்வளோ தூரம் போகுது அப்படின்னா இது போயிட்டு இங்கே போகும்போது இதோட வெலாசிட்டி என்ன ஆகிடும்னா ஜீரோ வேடும் இதோட வெலாசிட்டி என்ன ஆகிடும் ஜீரோ வேடும் அப்போ இந்த இடத்துல அதாவது மீன் இதோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல இதை இந்த பெருமை நிலைமம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல இதோட வெலாசிட்டி என்ன ஆகிடும் ஜீரோ ஆகிடும் சரியா அப்ப திரும்ப இப்படி வந்துச்சுன்னா இந்த இடத்துல வெலாசிட்டி என்ன ஆகும் ஜீரோ ஆகுமா அப்போ வெலாசிட்டி எங்க மேக்ஸிமமாக இருக்கும்னா இந்த இடத்துல தான் என்ன இருக்கும் வெலாசிட்டி மேக்சிமம் இருக்கும் சரி வெலாசிட்டியை பத்தி சொன்னீங்க சார் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வெலாசிட்டி என்னது ஜீரோ ஆனா இந்த இடத்துல ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும் மேக்சிமமா இருக்கும் சரி நான் இதுலேருந்து சொல்கிறேன் சொல்றேன் பாருங்களேன் இப்போ நான் அந்த பாலை பிடிச்சி இழுத்து வச்சிருக்கேன் இனிஷியலாக அப்படியே விடுறேன் எந்த வெலாசிட்டியும் கொடுக்காம என்ன பண்ணுறேன் விடுறேன் இப்படி நேராக இப்படி போனது கொஞ்சம் தூரம் போய் நின்றுட்டு என்ன பண்ணும் திரும்ப வருமா அப்போ இந்த எண்டு போகும்போது அதோட வெளாசிட்டி என்ன ஆகிடும் இந்த எண்டில் வெலாசிட்டி ஜீரோ இந்த எண்டில் வெலாசிட்டி ஜீரோ அதே மாதிரி இந்த எண்ட்லேயும் வெலாசிட்டி என்னது ஜீரோ எப்படி போயிட்டு நின்றுட்டு திரும்ப வருது இங்கே வந்து நின்றுட்டு திரும்ப போகுது இங்கே வந்து நின்றுட்டு திரும்ப போகுது அப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி எந்த இடத்துல இருக்கும்னா மெயின் பொசிஷன் இந்த இடத்துல எப்படி இருக்கும் வெலாசிட்டி மேக்சிமமாக இருக்கும் அப்படின்றது என்ன பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வெலாசிட்டியை பத்தி பார்க்கலையே சார் ஆக்சலரேஷன் பத்தி பார்க்கணும் அப்போ இங்கே வெலாசிட்டி எப்படி பார்த்தோம்னா அதுக்கு அப்படியே வெலாசிட்டியை பார்த்தோம் இல்லையா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் ஆக்சலரேஷன் இந்த இடத்துல வெலாசிட்டி ஜீரோ ஆனால் இந்த இடத்துல கீழே பிடிச்சி இழுக்கிறது எப்படி இருக்கும் அதிகமா இருக்கும் இல்லையா அப்போ இந்த இடத்துல சிம்லர் மணி மோஷன்ல என்ன மாதிரியான ஆக்சலரேஷன் பிடிச்சி இழுக்கும் அப்படின்றதுல டைம் பீரியட் பார்க்கும்போது தெளிவாக பார்ப்போம் ஆனா இப்போதைக்கு இப்படி ஒரு ஆக்சலரேஷன் பிடிச்சி இக்க போகுதுன்றது மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்போ இந்த இடத்துல ஆக்சிலரேஷன்

இந்த இடத்துல வெலாசிட்டி மேக்ஸிமம் இருக்கும் இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும் ஜீரோவாக இருக்கும் சரியா ஸோ இந்த விஷயத்தெல்லாம் என்ன பண்ணால் சிம்பிள் ஆர்மோனிக் மோஷனுக்கு தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் கேவனிங்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஒன்று பார்த்தோம்ல அதிலிருந்து நம்மளால் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் என்ன பண்ண முடியும்னா டிரைவ் பண்ண முடியும் அது ரொம்ப சிம்பிள் நான் மறுபடியும் என்ன பண்ணி கேட்குறேன் போட்டு கேட்டுறேன் மைனஸ் எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே என்ன பண்ணுவோம் எழுதுவோம்ல எஃப் என்ன எழுதலாம் மாஸ் இன் டு ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே எக்ஸ் அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே பை எம்இன் டு எக்ஸ் ஏன்னா அந்த மாசம் எப்படி இருக்க போகுதுன்னா கான்சன்டாக தான் இருக்க போகுது மாசம் என்னாக போகுது மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வேரியாக போரில் அப்போது எம்மை என்ன பண்ணிட்டேன் கீழே எழுதுகிறோம் வந்து சரியா இப்போ இந்த ஆக்சலரேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா இன் டேம்ஸ் ஆஃப் எக்ஸில் எழுத முடியுமா ஆக்சலரேஷன் இன் டேம்ஸ் ஆஃப் எக்ஸில் எழுத முடியுமா எழுத முடியும் எப்படி எழுதலாம் பாருங்க எக்ஸுன்றது என்னது டிஸ்பிளேஸ்மெண்டா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் வெலாசிட்டி அதுதான் என்னது டி

எக்ஸ டிஃபரன்ஷி பண்ணாசிட்டி வெலாசிட்டி டிஃபரன்ஸ் பண்ணா எக்ஸலேஷன் அப்படி இல்லைன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணா அது கிடைக்கிறதா என்னது ஆக்சரேஷன் அப்போ ஆக்சரேஷன் நம்மளால் என்ன எழுத முடியும் டி ஸ்கொயர் எக்ஸ்பை டி டி என்ன பண்ண முடியும் எழுத முடியும் இல்லையா அப்போ அந்த அக்சலரேஷன் இருக்கிறது நம்ம என்ன பண்ணலாம் டி ஸ்கொயர்ப்பை டி ஸ்கொயர் எக்ஸ்பை டி டி ஸ்கொயர் விச் ஈக்வல் டு இங்கே என்ன இருக்கு மைனஸ் கேபை எம்இன் டு எக்ஸ் மைனஸ் கே பை எம்இன் எக்ஸ் இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் சிம்பிள் ஆர்மானிக் மோஷன் சொல்லுவோம் பா இதை என்ன சொல்லுவோம் டிஃபரென்ஷியல் ஃபார்மா சிம்பிள் ஆர்மானிக் மோஷன் இந்த கே பை எம் கே எம் நம்ம வந்து ஒமேகான எழுதும் ஒமேனா என்னன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம் இதை தான் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் சிம்பிள் ஆர்மானிக் மோஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம் இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக் ஆக்சிஸில் மட்டும் என்ன பண்ணிருக்கோம்னா பார்த்துருக்கோம் இந்த எக்ஸுக்கு பதிலாக இது என்ன பண்ணலாம்னா பண்ணலாம் ஒய்ஸ்ல என்ன பண்ணலாம் வேரிய ஆகலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிம்பிள் ஆர்மனிக் மோஷன் எக்ஸ் ஈக்வல் டு ஜீரோல இருந்து எக்ஸஸ் ஈக்வல் ஏ

ஒரு ஆப்ஜெக்ட் முன்னாடி பின்னாடி மட்டும்தான் என்ன பண்ணணும் போயிட்டு வரணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி மெயின் பொசிஷனை மிடில் வச்சுக்கிட்டு இங்கே எக்ஸஸ் ஈக்குவல் டென்தது ஜீரோ இங்கே எக்ஸஸ் ஈக்குவல் டு ஏன்னு வச்சுப்போம் இங்கே எக்ஸஸ் ஈக்குவல் என்னது மைனஸ் ஏன்னு வச்சுப்போம் மேலே கீழே போயிட்டு வரலாம் இல்லையா இந்த சிம்பிளா இருந்த மோஷன் என்ன பண்ண முடியும் மேலே கீழே போயிட்டு வரலாம் இல்லையா இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி மேலே போயிட்டு கீழே வருதுன்னா இது எந்த எக்ஸஸ்ல டிஸ்பிளேஸ் ஆகுதுன்னா ஒய் எக்ஸில் என்ன பண்ணிட்டு போயிட்டு வருது இல்லையா டி ஸ்கொயர்டு ஒய் பை டிச்வல் டு அகெய்ன் மைனஸ் கே பை எம் இங்கே வேரியபிள் என்னவாக இருக்கும் ஒய்யாக இருக்கும் இங்கே வேரியபிள் மட்டும் என்னவாக இருக்கும்னா ஒய்யாக இருக்கும் சரியா ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஒய்ஆக்சிஸில் வேரியாகிற சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் அப்போ சிம்பிள் ஹார்மானிக் மோஷனாலே இங்கே எக்ஸு தான் போடணும் அவசியம் இல்லை ஒய்யுன்ற மாதிரி என்ன பண்ணலாம் வரலாம் எக்ஸ் ஆக்சில் போனால் எக்ஸு ஒய்ஆக்ஸில் போனால் ஒய் மேபி இசிட் ஆக்சிஸில் போச்சுன்னா அங்கே என்ன படுவோம் ஜீனு என்ன பண்ணுவோம் மென்ஷன் பண்ணுவோம் சரியா ஸோ அது எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வேணாலும் வேணாலும் என்ன பண்ணுவோம் மாறும்

ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை நம்மளால் என்ன பண்ண முடியாது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்ல முடியாது இப்போ நான் பாருங்களேன் இந்த பெண் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாக இருக்குன்னு வச்சுப்போம் இப்படி சுற்றுது அப்படின்னா இது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் இருக்கான்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் என்ன பண்ணல இல்லை சரியா அப்போ இது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் இல்லை ஆனால் இதோட நிழலில் பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியும்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் மாதிரி தெரியும் என்ன சார் புரியலே அப்படின்னா இப்போ பாருங்களேன் இது இப்படி மேலே கீழே போயிட்டு வருதா இப்படி போயிட்டு வரும்போது நான் இந்த சைட்லேருந்து ஒரு லைட் அடிக்கிறேன் இதோட நிழல் பார்க்குறதுக்கு எப்படி தெரியும் மேலே கீழே இப்படி போயிட்டு மாதிரி தெரியுமா என்ன சொல்கிறேன்னு புரியுதா ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி சுத்திக்கிட்டே இருக்குன்னு வச்சுப்போம் இப்படி சுற்றும் போது நான் இந்த சைட்லேருந்து என்ன பண்ணுறேன் லைட் அடிக்கிறேன் ஒரு இருட்டில் இதோட நிழல் பார்க்குறதுக்கு எப்படி தெரியும் இந்த மிடில் பாயிண்ட்லேருந்து மேலே போயிட்டு கீழே போயிட்டு மேலே போயிட்டு கிழப்போம் அதான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஆஸ் அ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அதாவது சீரான வட்டை இயக்கத்தின் விட்டத்தின் மீதான வீழல் ஒரு தனி சீரிசை இயக்கம் அதாவது இதை பாருங்களேன் இது ஒரு சர்க்கிள் தானே இந்த சர்க்கிளில் இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும்போதுனா சுத்தப்போது இது என்ன பண்ண போது சுத்தப்போது இப்படி சுற்றுவதை நம்ம இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது கீழே போயிட்டு வர மாதிரி தெரியுமா சுத்துறதை இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது மேலே போயிட்டு வரும் கீழே இருந்து பார்க்கும்போது ஆக்சஸ்ல இப்படி என்ன பண்ணுற மாதிரி தெரியும் வெரி ஆகிற மாதிரி தெரியும் சரியா இப்போ இந்த விஷயத்தை எப்படி பண்ணலாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது என்ன பண்ணுங்க பார்ப்போம் இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா சர்க்குலர் மோஷனில் இருக்க போது ஸோ இப்படி நகரப்போது இப்போ நான் இந்த பக்கம் நகர்றதை என்ன பண்ணுறேன் அஸ்யூம் பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு கழித்து இங்கே டி இஸ் ஈக்குவல் டு டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ செகண்ட்ல என்ன பண்ணுது இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணது கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருந்து இப்படி என்ன பண்ணிருக்கு நகர்ந்துருக்கு ஏதோ ஒரு புள்ளியில் இந்த இடத்துல இருக்கு டி செகண்ட்ஸில் இருக்குன்னு வச்சுப்போம் இந்த இந்த புள்ளியில் இருக்க செகண்ட்ஸ் என்னது டி செகண்ட்ஸ்ல இருக்கு இப்போ இது எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்குன்னா இது நகர்ந்துருக்க ஆங்கில நான் என்னென்னு வச்சுக்கிறேன்னா எக்ஸாம்பிளுக்கு டீட்டா அப்படின்னு என்ன பண்ணுறேன் வச்சுக்கிறேன் இப்போதிக்கு நான் இது என்னென்னு வச்சுக்கிறேன் டீட்டா அப்படின்னு வச்சுக்கிறேன் சரியா இது நகர்ந்துருக்க ஆங்கிள் எவ்வளோ டீட்டா இங்க இருந்தானே ஆரம்பிக்குது இப்படி போயிருக்கா நகர்ந்துருக்கா ஆங்கிள் எவ்வளோ டீட்டா சரியா இப்போ எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இதோட ப்ரொஜெக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளோ இதோட ப்ரொஜெக்ஷன் ஒய் ஆக்சிஸ்ல எவ்வளோ அப்படின்றது என்ன பண்ணும் தெரியணும் சரியா எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்களேன் ஸோ இந்த இடத்துல இருக்கிறது இந்த இடத்துல இருக்கிறது ஒய் ஆக்சிஸ் இந்த இடத்துல இருக்கிறது யாரு எக்ஸ் ஆக்சிஸ் சரியா சப்போ இந்த வேல்யூவை நான் என்னன்னு சொல்லலாம் எக்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த வேல்யூவை நான் என்னன்னு வச்சுக்கிறேன் ஒய்ன்னு வச்சுக்கிறேன் இப்போ இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது என்ன பண்ணுவோம் தெளிவாக பார்ப்போமா இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா டீட்டா இருக்கா இந்த டீட்டாக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சைன் டீட்டாவும் எடுப்போம் காஸ்ட் டீட்டாவும் எடுப்போம் பாருங்க ஸோ இது எக்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறதும் என்னது எக்ஸ் தானே இந்த இடத்துல இருக்கிறது என்னது எக்ஸ் தானே இப்போ இந்த டீட்டாக்கு என்ன பண்ணுறேன்னா சைன் டீட்டா எடுக்கிறேன் பாருங்க சைன் டீட்டா சிஸ் ஈக்குவல் டு டீட்டாவா ஆப்போசிட் by பை sin theta என்னது ஆப்போசிட் சைட் பை hypotenuse சரியா ஸோ இந்த ஆப்போசிட் சைடு என்னது இங்கே x இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டீட்டாக்கு ஆப்போசிட்டா இருக்க சைடு எக்ஸு hypotenuse என்னது ஆர் hypotenuse என்னது ஆர் ரேடியஸ் ஆஃப் திஸ் சர்க்கிள் அந்த ஐ மட்டும் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஏன்ற மாதிரி என்ன பண்ணுறேன் ரெப்ரசன்ட் பண்ணப் போகிறேன் அந்த ஐ மட்டும் என்ன சொல்கிறேன் capital ஏ அப்படின்னு என்ன பண்ணுறேன் சொல்லப்படுறேன் சரியா ஸோ அப்போ இந்த வட்டத்தோட ரேடியஸ் என்னென்ன மைண்ட்ல வச்சுக்கோ கேபிட்டல் ஏன்றது என்ன பண்ணி வச்சுக்கோ மைண்டில் வச்சுக்கோ ஏன்றது என்ன பண்ணுவோம் பாப்போம் அதை ஆம்பிளிடுன்னு சொல்லுவோம் சரியா அப்போது so, A, X by A சொல்லாமா, அதாவது sin theta is equal to opposite side by hypotenuse, X by A இதை ரிரிட் பண்ணா, X is equal to A sin theta, நம்மலால் என்ன பண்ண முடியும் எழுத முடியுமா X is equal என்ன எடுதம் முடியும் A sin theta, என்ன பண்ண முடியும் எழுத முடியும் பிரிதா, அப்போது X ஓட மதிப்பு எவ்வளோன்று தென்ன பண்ணிச்சிக்கலாம் இப்போ இது இப்படி வந்திருக்கு அப்படின்னா, எக்ஸாக்சஸ்ல இது எவ்வளவு தூரம் நகர்ந்துருக்கு என்ன பண்ணிடுச்சு நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுச்சா அது எவ்வளவு கிடைச்சிருக்கு நமக்கு எக்ஸஸ் ஈக்குவல் டு ஏ மாதிரி என்ன பண்ணி கிடைச்சிருக்கு சரி சார் காஸ்டீட்டா எடுக்கலாமா ஸோ காஸ்டீட்டா எடுத்தோம் அப்படின்னா காஸ்டீட்டாக்கு என்ன அட்ஜஸ்டன் சைட் பை ஹைப்போடன்சா அட்ஜஸ்டன் சைடு இங்க என்ன பார்த்துருக்கோம் ஒய்யா ஸோ இந்த ஒய் தான் என்னது இந்த ஒய்யா இந்த ஒய் தான் என்னது இங்க இருக்கக்கூடிய ஒய் அப்போ அட்ஜஸ்டன் சைட் பை ஹைப்போடன்சா அப்போ என்ன வரும் நமக்கு ஒய் பை ஏன்னு வருமா இங்க என்ன வரும் ஒய் பை ஏ அப்போ இந்த ஈக்குவேஷனை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் டீட்டா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணும் சரியா ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஏ சைன் டீட்டா ஒய்ஸ் ஈக்வல் டு ஏசை டீட்டா இதுதான் என்னென்னா சிம்பிள் ஹார்மானிக் மோஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் இதை கொஞ்சோண்டே என்ன பண்ண போகிறோன்னா மாடிஃபை பண்ணி எழுத போகிறோம் எப்படி எழுதலாம் அப்படின்றது என்ன பண்ணுங்க பாருங்கள் இப்போ நான் எக்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன் எக்ஸ் ஈக்வல் என்ன கிடைச்சது ஏசை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுச்சு கிடைச்சி இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இப்படி சர்க்குலராக சுத்திட்டு ஆப்ஜெக்ட்டு இங்கே இருக்கும்போது எக்ஸாக்சஸ்ல எப்படி இருக்கு ஆக்சஸ் இங்கே இருக்கும்போது ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் நேரம் எங்க இருக்கு ஜீரோல இருக்கு போக 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 எக்ஸாக்சில் என்ன வருது ஏதோ ஒரு இந்த பொஷ் இந்த இடத்துக்கு வந்திருக்கு போக 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 எக்ஸாக்ஸில் ஏதோ ஒரு வேல்யூக்கு என்ன பண்ணுது இந்த இடத்துக்கு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இங்கே வரும் இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இங்கே வரும் இப்போ இந்த இடத்துல வரும்போது எக்ஸாக்ஸ் எப்படி இருக்க போகுது மேக்சிமாயிருக்கும் போது இது சுத்தும் போது என்ன பண்ணுவோம் ஆக்சஸ் குறைஞ்சிட்டே வந்து இந்த இடத்துக்கு வரும்போது எக்ஸஸ் என்ன ஆயிடும் ஜீரோ ஆயிடும் திரும்பி எக்ஸஸ்ல எங்கே போகும் நெகட்டிவ் வேல்யூவில் மேக்சிமம் போகும் இது இங்கே வரும்போது எக்ஸஸ்ல என்ன பண்ணுவோம் ஜீரோ வரும் சரியா அப்போ இது எக்ஸக்சஸ் பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் இங்கேருந்து இருந்து இப்படி போயிட்டு திரும்ப இப்படி போயிட்டு திரும்ப இங்கே வந்த மாதிரி தெரியும் சரியா ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் சரியா அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஆரம்பித்து போயிட்டு திரும்ப ஆரம்பிச்ச பிள்ளைக்கு என்ன பண்ணணும் வரணும் இதுக்கான ஈக்குவேஷன் தான் என்ன பண்ணி வச்சிருக்கோம் எழுதி வச்சிருக்கோம் இது எப்படி சார் இதுக்கான ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றீங்கன்னா பாருங்களேன் இனிஷியலா இது நகரவே இல்லை அப்ப டீட்டா என்னது ஜீரோவா அப்ப ஜீரோன்னு போட்டா எக்ஸ்ட்ரா வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோன்னு வருமா இப்போ இதே ஆப்ஜெக்ட் இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா எவ்வளவு இருக்கும் நைன்டியா நைன்டியோட வேல்யூ என்னது ஒன்னுன்னு கிடைக்குமா அப்போ இஃப் டீட்டா சீக்வல் டு ஜீரோ அப்படின்னா எக்ஸ் சீக்வல் என்னது ஜீரோ சரியா திரும்ப இங்க வரும்போது டீட்டா என்னது இஃப் டீட்டா சீக்வல் டு நைன்டி டிகிரி அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேல்யூ என்ன கிடைக்கும் நமக்கு ஏன்னு கிடைக்கும் ஏன்னா சைன் நைன்டி என்னது ஒன் இல்லையா ஏன்னா எப்படி இருக்குது இங்கே மேக்ஸிமம் இருக்குது ஏன்னா எப்படி இருக்குது மேக்சிமம் இருக்குது சரியா இப்போ திரும்ப டீட்டா இங்கே வந்துச்சு என்ன ஆகிடும் திரும்ப டீட்டா ஒன் எயிட்டி ஆகிடும் டீட்டா இங்கே என்ன ஆகிடும் ஒன் எயிட்டி ஆகிடும் சரியா இஃப் டீட்டா ஈக்குவல் டு ஒன் எயிட்டி டிகிரி எகெயின் எக்ஸஸ் ஈக்குவல் டு என்னவாகும் ஜீரோன்னு ஆகும் ஏன்னா சைன் ஒன் எயிட்டி சைன் பை சைன் என் பை என்னது ஜீரோ இல்லையா அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது என்னது எக்ஸோட ப்ரொஜெக்ஷன் ஜீரோ இஃப் டீட்டா ஈக்குவல் டு டூ செவன்ட்டி இந்த இடத்துக்கு வந்துச்சின்னு வச்சுப்போம்

ஜீரோல ஆரம்பிச்சது ஏக்கு போகுது திரும்ப ஜீரோக்கு வருது திரும்ப மைனஸ் ஏக்கு போகுது திரும்ப ஜீரோக்கு வருது இப்படி வந்தா ஒரு சிம்பிள் ஆர்மனிக் மோஷனோட சைக்கிள் முடியுது அப்படின்றது என்னது அர்த்தம் சரியா இப்போ எக்ஸஸ் ஈக்வல் டு டீட்டா இந்த மாதிரி தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அப்படி என்ன பண்ண மாட்டோம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சர்க்குலர் மோஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் சுற்றுனா அதுக்கு என்ன இருக்கும்னா ஒரு ஆங்குலர் வெலாசிட்டி ஒமகா இருக்கும் இல்லையா ஒரு ஆங்குளர் வெலாசிட்டி லீனியர் வெலாசிட்டி மாதிரி எனக்கு ஆங்கிலர் வெலாசிட்டி ஒமேகா இருக்கும் இந்த ஆங்குளோ வெலாசிட்டி ஒமேகாவை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்டோட ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்ஜெக்ட் ஆங்கிள் நகர்ந்துருக்குன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டீட்டா சரியா நமக்கு வெலாசிட்டிக்கு ஃபார்ம்லாம் தெரியும் வெலாசிட்டி என்னது

டீட்டா அப்படின்ற ஈக்குவேஷனை பார்த்தோமா இந்த டீட்டாவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒமேகா டி என்ன பண்ணிடுவோம் சப்ஜெக்ட் பண்ணிடுவோம் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி அப்படின்றது என்ன பண்ணுவோம் நம்ம யூஸ் பண்ணுவோம் சரியா இதுதான் எக்ஸாக்டாக சிம்பிள் ஹார்மோனிங் மோஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட்கான ஈக்குவேஷன் எப்படி அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இது என்னது ஏ இது மைனஸ் ஏ மெயின் பொசிஷன் ஜீரோ இந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி இப்படி போகுது அப்படின்னா நல்லா பாருங்க இந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி இப்படி போகுது அப்படின்னா அப்படி இல்லைன்னா சர்க்குலர் ப்ரொஜெக்ஷனில் ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல ஆரம்பிச்சு இப்படி போகுது அப்படின்னா இந்த இடத்துல ஆரம்பிச்சு என்ன பண்ணது இப்படி போகுது அப்படின்னா அதுக்கான ஈக்குவேஷன் என்னது எக்ஸஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகாட்டின்னு என்ன பண்ண முடியும் நம்மளால எழுத முடியும் எப்படி சர்க்குலராக மாறும் இந்த சைன் வேவ் அப்படின்றது என்ன பண்ணுவோம் பாசிட்டிவ் போகும் நெகட்டிவ் போகும் பாசிட்டிவ் போகும் நெகட்டிவ் போகும் அதே மாதிரி நம்ம பெண்ணிலமும் முன்னாடி போயிட்டு பின்னாடி வருது முன்னாடி போயிட்டு பின்னாடி வருது இல்லையா அது தான் சைன் வேவாக என்ன பண்ணுறோம் சிம்லார் மானிக் ஈக்குவெஷன் சொல்கிறோம் அப்போ எக்ஸஸ் ஈக்குவட்ட சொல்லுவோம் ஏ சைன் ஒமேஹாட்டி அப்படின்றது என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட்கான ஈக்குவேஷன் சரியா ஸோ இதோட கண்டினியூஷன் அடுத்த செஷன்ல பார்க்கலாம் பாய்